வியூவர்ஸ், நம்ம பார்க்க போகிறது வந்து மசாலா ரைஸ் கடலை. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதுக்கு வந்து கால் கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். தோலோடு தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து லைட்டான ஸ்டிக்கி பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிட வேண்டாம். பாருங்க, இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க, நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு 1 கிளாஸ் தண்ணி தான் வந்து தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி உள்ள பதத்துக்கே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றி நம்ம வந்து பொரிச்சு இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். பாருங்க, எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பொரிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நான் மற்ற எல்லா பக்கோடாவையும் வந்து நான் பொரித்து எடுத்துட்டேன். வேர்க்கடலை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.